வணக்கம் நேயர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக செலக்ட் இருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறதை サー்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் ஓம் தத்வரூட்ராஜே பித்மகே வக்கரதுண்டாய திமேகி தன்னோ தந்தி பிரசோதயா ஆதித் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப்ய ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோலகாலமான ஒரு வாரமாக இருக்க சார் ஆயுத பூஜை அப்படின்னாலே வந்து குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப வந்து ஜாலியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய நாள் லீவ் கிடைக்கும்னு அண்ட் அதே மாதிரி ஆயுத பூஜையில் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இல்லை ஆயுதங்கள் அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதோ இல்ல ஒரு பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ்ல சேர்க்கிறதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துவங்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பட் பேசிக்கா நம்ம வந்து இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இதெல்லாம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் ஆக்சுவலாக ஆயுத பூஜைக்கும் மகாபாரதத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ அதனுடைய கனெக்ஷன் என்ன சார் அதை பத்தி சொல்லுங்க புராண காலங்களில் வந்து மனவாசம் போகும் பொழுது தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து ஒரு மரத்துக்கடியில் வச்சு பதிக்க க்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வனவாசம் போனாங்க வனவாசம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் துறம திறந்து தானே போகணும் எதுவுமே இல்லாத அமைப்பில் போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற ஆயுதங்களை கழட்டி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பதிச்சு வச்சுட்டு வனவாசம் போனாங்க வனவாசம் முடிஞ்சு வரும் பொழுது மறுபடியும் மறுபடியும் அந்த ஆயுதத்தை எடுத்து அடுத்த நாள் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது புராண காலங்கள் சொல்லுது ஆனால் உண்மையாலுமே ஆயுத பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுவாக இருந்தாலும் அந்த ஆயுதம் உங்களுக்கு பக்க பலமாக பாதுகாப்பாக அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பயன்படக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்னா அதற்கு இந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது நீங்கள் எவ்வளவுதான் வாகனத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் கூட அந்த வாகனத்தில் எவ்வளவோ இயந்திரங்கள் கூட உங்களுடைய காலை அமுத்துனா பிரேக் அமுத்துக்கும் பிரேக் நிற்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தால் கூட ஒரு சின்ன எலுமிச்சங்கனியை வாங்கி அதில் ஒரு கற்பூரம் மேத்தி அந்த இயந்திரத்துக்கு வந்து நீங்கள் வந்து கற்பூர ஆதாரம் எடுத்து ஒரு வழிபாடு வச்சுக்கும் பொழுது அது இயந்திரமாகவே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதாவது ஒரு வகையில் பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் எத்தனையோ இயந்திரங்கள் எத்தனையோ கருவிகள் செய்யாத ஒரு எலுமிச்ச பலம் செய்யுது அதனால தான் எலுமிச்சம்பளத்துக்கு ராஜகணிங்கிற பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து வாகனத்தை பயன்படுத்துகிறோம் அல்லது கருவியை பயன்படுத்துகிறோம் இப்போ நிறைய பேர் செல்ஃபோனை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் படிக்கிற புத்தகமாக இருந்தால் கூட அது கூட கைபேசி வந்துடுச்சு இப்போ எனக்கு அதனால் கைபேசி கல்வியாக இருந்தால் கூட அந்த கைபேசியை வந்து நீங்கள் ஆயுத பூஜை அன்னைக்கு சுத்தப்படுத்தி அந்த கைபேசியை வந்து சரஸ்வதி அதாவது சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி லட்சுமி சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி வச்சு அதற்கு ஒரு பொட்டு வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக கைபேசியாகவே இருந்தால் கூட காலம் களிகாலமாகவே இருந்தால் கூட கலக்கமில்லாத விளக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஆயுத பூஜை அற்புதமான சிறப்புகள் கொடுக்கும் பொதுவான விதி ஏன் ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும் இந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம சுத்தப்படுத்தி வைக்கணும் மாலை போடணும் மரியாதை கொடுக்கணும் சந்தனம் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் அப்படின்னா தமிழ் வருஷம் அறுபது வருஷம் அப்படிங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நம்ம நிகழ்ச்சியில் நிறைய முறை சொல்லியிருக்கோம் இந்த அறுபது வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருட தேவதை அப்படிங்கிற ஒரு தேவதை இருந்துகிட்டு இருக்கும் அந்த வருட தேவதை வந்து இந்த பிளவ வருஷத்துக்கு உண்டான வருட தேவதை ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அனுகிரகம் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் இயந்திரங்கள் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை வந்து ஆயுத பூஜை அன்னைக்கு மதிப்பு கொடுத்து மாலை மரியாதைகிட்டு சந்தன குங்குமம் வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வருட தேவதை அனுகிரகம் கொடுக்கறதுனால இந்த வருடம் முழுவதுமே அந்த ஆயுதத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும் மிகப்பெரிய சிறப்புகளை அடைய முடியுங்கிற விதியைத்தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு பொதுவாகவே இந்த ஆயுத பூஜை ஆகட்டும் சரஸ்வதி பூஜை ஆகட்டும் எப்படி சார் வழிபடணும் காலையில பண்ணணும் ஏன்னா என்ன நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் வழிபாடு பத்தி சொல்லுங்க சார் இது நல்ல கேள்வி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத கும்பிட்டதை போச்சு கும்பிடணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஆனால் எந்த நேரத்தில் கும்பிடணும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வச்சு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த நேரத்தில் கும்பிடணும் அப்படிங்கற ஒரு விதியை வச்சுருப்பாங்க மற்ற நாட்களுக்கு ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிற விதியெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது ஆயுத பூஜை போன்ற பண்டிகை நாட்களில் வந்து இந்த மாதிரியான அதாவது இந்த நேரம் நல்ல நேரம் இந்த நேரம் கெட்ட நேரம்னு கொடுக்க கிடையாதுங்க அது யமகண்ட நேரமாகவே இருந்தால் கூட உங்களுக்கு ஏற்ற நேரமாக இருக்கும் ஆயுத பூஜை முழுவதும் இருந்தாலும் அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து பொதுவாகவே பிரம்ம முகத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் ஆனால் தொழில் ஸ்தாபங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தில் வந்து நீங்க வழிபாடு பூஜை புனஸ்காரம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்கள் காலையில் இருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பொதுவாகவே ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருந்தால் கூட காலையில் இருந்து பொழுது என்று சொல்லக்கூடிய பகல் பனிரெண்டு மணிக்குள்ள ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணிக்கிறது ஆயுத பூஜை பண்றது வேண்டுதல் சம்பந்தப்பட்ட வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு கால் பன்னிரெண்டு மணிக்கு மேல ஆச்சு மணிக்கு மேல மாலை நேரத்தில் வந்து மூணு மணிக்கு மணிக்கு மேலே அல்லது மாலை ஆறு மணி இந்த மாதிரி நேரங்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் இரவு எட்டு மணிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் ஆயுத பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பிரார்த்தனை வச்சுக்க கூடாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம வந்து உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ அதே மாதிரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறாங்களோ இல்லையோ நெல்லில் வந்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு எழுத வைப்பாங்க ஸோ இது எதுக்காக பண்ணுறது பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் பேர் வைக்கிற குழந்தை பேர் சொல்கிற மாதிரி வாழணும் இல்லையா அதற்கு அவங்களுடைய பெயரை வந்து விஜயதசமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறத விட விஜயதசமி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பெயரை வந்து பச்சரிசி கொட்டி ஒரு தளவாள இலையில் பச்சரிசியை கொட்டி வச்சு அந்த பச்சரிசியில் மஞ்சள் கலந்து அந்த பச்சரிசிக்கு மேலே அந்த பையனுடைய மோதிர வரலாலேயோ அல்லது வெத்தலை காம்பு வந்து நீங்கள் எழுதலாம் அந்த மாதிரி அந்த பேர் எழுதும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து பேர் சொல்கிற மாதிரி நாட்டுக்கே பேர் சொல்கிற மாதிரி வருது இல்லையோ உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வம்சத்துக்கு பேர் சொல்கிற மாதிரி அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிறது பொதுவான விதி விஜயதசமி அன்னைக்கு ஏதாவது வித்தைகளை கற்றுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா இந்த வித்தைகள் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக உங்களுக்கு வித்தைகள் கற்றுக்கக்கூடிய அனுகிரகம் இருந்தால் வித்தைகள் கத்துக்க முடியும் ஆனால் கற்ற வித்தைகள் உங்களுக்கு உற்ற நேரத்தில் பயன் தரணும் இல்லையா எனக்கு அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மொழி தெரியும் அவங்க நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க சில பேர்த்துக்கு பத்து மொழி தெரியும் திறமையும் இருக்கும் ரொம்ப அறிவாளியாக இருப்பார் எதுக்குமே உதவாமல் இருப்பார் சில பேர் முட்டாளத்தை இருப்பாங்க ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்கும் அதை வச்சு அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் எல்லா விதமான ஆடம்பரம் வந்துகிட்டு இருக்கு வசதியாக இருப்பாங்க அந்த மாதிரி எத்தனை வித்தைகளை கற்றுக்கிட்டாலும் அந்த கற்ற வித்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து கத்த கத்தையாக பணம் கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும் சமுதாயத்தில் பெயர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் அப்படின்னா கற்கக்கூடிய வித்தைகளை இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வித்தையை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வித்தையை கூட இந்த விஜயதஷமி அன்னைக்கு நீங்கள் பேர் எழுதி பார்க்கலாம் உங்களுடைய பெயர் எழுதலாம் சில பேருக்கு அலுவலகம் சொந்தமாக தொழில் வச்சுருப்போம் தொழில் இருக்கிற மாதிரி இருக்கும் வருமானம் இல்லாமல் இருக்கும் அப்போ தொழிலுடைய ஸ்தாபனத்தை பெயர் எழுதலாம் அதில் வந்து வெற்றி லாபம் ஜெயம்னு எழுதலாம் இந்த மாதிரி எழுதி அது உங்களுடைய பெயர் எழுதலாம் இந்த மாதிரி எழுதும் பொழுது அது விஜயதசமி எண்ணிக்கி எழுதும் பொழுது வெற்றி அப்படிங்கிற வாய்ப்புகளை நிச்சயமாக தொற்று ரசிக்க முடியும் உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் வந்து சாதாரணமாக பெண்கள் வந்து வெள்ள சட்டைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பவுடர் இருந்தது நீளம் இருந்தது அது பவுடருக்கு பதிலாக அதே பவுடரை வாங்கி தண்ணியில் கலந்து ஒரு பாட்டிலில் வந்து நீளம் அப்படிங்கிற பேரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து எந்த ஒரு திட்டமோ எந்த ஒரு முன் யோசனையோ எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க சாதாரணமாக காலேஜ் பசங்க ஒரு குட்டி செவத்தில் உட்காந்துக்கிட்டு போகிற வார பெண்களை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற விளையாட்டு தினமும் இருக்கிறவங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எதோ தொழில் செஞ்சால் நமக்கு காசாகும் ஏன்னா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ஒரு சைக்கிள் அந்த காலத்தில் சைக்கிள் தான் பெருசுங்க அதனால் வந்து ஒரு சைக்கிள் இருந்தால் தான் அந்த பொண்ணை நம்மளை பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்காக அந்த சைக்கிள் என்ற மிதிவண்டி வாங்குறதுக்காக இருக்கிற பவுடர் தண்ணியில் கிடைச்சி நீளம்னு விற்றவங்க பிற்காலத்தில் பல கோடி சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்ருக்குது அந்த மாதிரி தொழில் ஆரம்பித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா விஜயதசமி அதனால் ஆயுத பூஜையாக இருந்தாலும் விஜயதசமி முன்னுரிமையாக இருந்தாலும் அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபம் அல்லது உங்களுடைய அடிப்படை ஜாதகம் சாதகமாக இருந்ததுன்னா மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஒரு உறுதியை தெரிஞ்சுக்கலாம் சார் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருமண தடை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இப்போ திருமண தடையெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வருது பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தை பாக்கியம் தான் சார் குழந்தை நிற்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற நிறைய ட்ரீட்மெண்ட் குள்ளாரெல்லாம் போயிடுறாங்க இப்போ இது வந்து சைன்டிஃபிக்கா பார்க்கணுமா இல்ல வந்து ஆன்மீக ரீதியா நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் பண்றோம் இதெல்லாம் நிஜமாவே வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டிய வந்து மாற்றி அமைக்குமா குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா இதை பத்தி சொல்லுங்க சார் ஆன்மீக ரீதியா சொல்லுங்க சார் திருமணம் ஆகாத வரைக்கும் திருமணம் ஆகலையா ஆகலையான்னு கேள்வி இருக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் குழந்தை பிறக்கலையா வயிற்றுல புழு பூச்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிராமத்தில் கேட்டுக்கிட்டு அதனால ஒன்னு போக ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த வகையில் திருமணம் ஆனதுக்கு அடுத்து ஒரு வருஷம் இரண்டு வருஷத்தில் வந்து புத்திர பாக்கியம் தான் அந்த திருமண வாழ்க்கை ஒரு கண்ணியம் அல்லது ஒரு கௌரவம் அப்படிங்கிறது பொதுவான சமூக விதியாக இருந்துகிட்டு அந்த வகையில் நிறைய பேருக்கு ஜாதக ரீதியாக புத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முதல் குழந்தை தலைநாளில் ஆண் குழந்தை பிறகுனு சொல்லக்கூடிய அந்த வாசகம் அந்த ஆசீர்வாதம் அந்த அனுகிரகம் எல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் உங்களுக்கு புத்தரகாரகன் குரு பகவான் நீச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா எத்தனை பெரியவங்க ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விதி இருந்தாலும் இதுக்கு ஆன்மீக ரீதியாக ஜாதகத்தில் இப்படி இருக்குது வேறு வழி இல்லை அப்படின்னு ஜாதக

அந்த பரிகாரங்கள் கூட திருச்செந்தூர் முருகப்பெருமான் சன்னதியில் ப பண்ணக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ஒருவருக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ஒத்துவரில் மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெஞ்ஞான ரீதியாக கை கொடுத்தால் மட்டும்தான் விஞ்ஞான ரீதியான மருத்துவத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையான ஆன்மீகமான ஆழமான உண்மையான கருத்து அந்த வகையில் நீங்கள் விஞ்ஞான ரீதியாக மருத்துவம் எடுத்து தான் ஆகணுங்கிற விதி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் விஞ்ஞான ரீதியாக கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவம் கூட உங்களுக்கு மகத்துவமான பலனை தரணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் மெஞ்ஞான பலன் தரணும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக நீங்கள் வந்து மருத்துவம் எடுக்கக்கூடிய அளவுக்கு போகும் பொழுது அந்த நாட்களில் வந்து கடவுள் வழிபாடு ஆன்மீக வழிபாடு வச்சுக்கிறது குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது உங்க ஜாதகத்தை பொறுத்து நடப்பு திசையை பொறுத்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவத்திற்கு பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும் எது எப்படி இருந்தாலும் புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூறு பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் தான் இருந்துட்டு மீதி பத்து பேரத்தில் எட்டு பேர்த்துக்கு வந்து புத்தர பாக்கியத்தை தடை மட்டும்தான் இருந்துட்டு தவிர்த்து புத்தர பாக்கியமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு ஜாதத்துக்கு மட்டும் புத்தர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விதிகள் கிடைக்காத அதாவது புத்தர பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பாக்கியம் இல்லாத சூழல் இருந்துகிட்டு இருக்கும் நீங்க நிகழ்ச்சியில் கேட்ட மாதிரி கல்யாணமாக ஆகி ரெண்டு வருஷம் நாலு வருஷம் கழித்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு முதல்ல பெரியவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர்த்துக்கு பொருத்தம் பாரு உங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து கௌரவமான வாழ்க்கையாக புத்தர பேர் இருக்கிற வாழ்க்கை அமையணும் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே பொருத்தம் பாரு அப்போ தான் வருத்தம் இல்லாத திருத்தமான திருமண வாழ்க்கையை வாழ தான் இந்த திருமண பொருத்தம் இருமணம் இணையக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற புனித விஷயத்தில் வந்து திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனை நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது இதுவரை தெரியாது இந்த பெண்ணுக்கு இந்த பையனுக்கு திருமணம் இல்லாமல் அப்படின்னு நட்சத்திரப்படுத்து பார்க்க முடியும் ஆனால் ஜாதக பொருத்தம் பொழுது கண்டிப்பாக இருவருடைய திருமண வாழ்க்கையில் புத்தர் பேர் இருக்குதா அப்படி புத்தர் பேருங்கிறது முதல் குழந்தை பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அல்லது ஆண் வாரிசு இருக்குதா அல்லது மூணு குழந்தைய பெண் குழந்தையாவே பிறந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குதா அந்த புத்தர்கள் மூலமாக இவங்களுக்கு நல்லது இருந்துகிட்டு இருக்குதா அல்லது மருத்துவத்தின் மூலமாக தான் புத்தர் பேர் கிடைக்குமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அந்த திருமண பொருத்தத்தில் ஜாதக கட்டத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும் அதனால நான் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் திருமணம் வருமான பொருத்தம் அப்படிங்கிறது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்க்காம ஜாதக பொருத்தம் பாருங்க நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நான் சொன்னது மட்டுமில்ல நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்து நிறைய அதையவே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம் இப்போ வந்து பொதுவாகவே சொல்றாங்க இப்போ ஒரு வரன் பார்க்கும் பொழுதோ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் மூத்த பொண்ணா இருந்து வரக்கூடிய மாப்பிளையும் மூத்த பையனா இருக்கார் அந்த வீட்டில்னா தலைச்சா தலைச்சா கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைங்களா இல்ல அப்படி கல்யாணம் பண்ணணும்னா தாலியில இப்போ நாலு கிராம் தாளி போடுறோம் அதை விட ஒரு புள்ளி ஜாஸ்தியா வச்சு தாளி வச்சு வாங்கினா ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சார் அதாவது முதல் பையன் மூத்த பையனுக்கும் மூத்த பெண்ணுக்கும் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதாவது அவங்க ஜாதக பொருத்தமோ நட்சத்திர பொருத்தமோ பொழுது தாராளமாக திருமணம் பண்ணலாம் தளச்ச பொண்ணுக்கு தளச்ச பையனுக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்ல கிடையாது பெரியவங்க இவங்களாக பார்த்து அதாவது இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு ஆகாதுன்னு இருக்கும் அல்லது அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் பண்ணலாங்கிற என்ன வந்துட்டு இருப்பாங்க நீ திருமணம் பண்ணக்கூடாதுன்னு பையன் சொன்னால் கேட்க மாட்டார் நீ மூத்த நான் வந்து எங்களுக்கும் ஆசை தானப்பா அந்த பொண்ணு திருமணம் பண்ண வைக்கணும்னு ஆசை அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான் நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் அது மூத்த பொண்ணாக இருக்குது நீ மூத்த பையனாக இருக்குது அது ஆகாது உனக்காகாது ஆகாது அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுவாங்க அப்படி சொல்லக்கூடியது தான் அப்படியெல்லாம் மூத்த பையன் இளையவை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வீடுகளை வந்து பையன் பிறந்தது தெரியாமல் இருந்துருக்கு மூத்த பையனா இளைய இளைப்பையனான்னு தெரியாமல் இருக்கும் இன்னும் சில பேருக்கு முதல் கரு அழிஞ்சிருக்கும் ரெண்டாவது கருவாக இருந்திருப்பார் அவர் தான் உயிரோடு இருப்பார் அப்போ அவர் மூத்த பையன் எடுத்துக்கிறோம் ஆனால் முதல் கரு அழிஞ்சது மூத்த பையனாங்கிற கணக்கு சந்தேகம் வரும் இல்லையா இந்த கணக்குகள்லாம் பிணக்காக ஜாஸ்தத்தை கொடுக்கல எந்த பையனாலும் திருமணம் பண்ணலாம் ஜாதக பொருத்தம் அது கட்ட பொருத்தம் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் பண்ணலாம்

கணக்கு போட்டு பயந்துட்டு வேண்டாங்க கண்டிப்பாக மூத்த பயனாக இருந்தாலும் சரி கடைசி கடைக்குட்டியாக இருந்தாலும் சரி திருமணம் பண்ணுவதற்கு இருவருக்குமே ஜாதக பொருத்தம் ஒரு கால் அந்த மூத்த பையனுக்கும் மூத்த பொண்ணுக்கும் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு விதி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாதக கட்டம் பொருந்தி வராது அப்படிங்கிறத உண்மை ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து பயங்கரமாக வழக்கம் போல வந்து தெளிவு பண்ணியிருக்கீங்க அப்படியெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது அது வந்து சும்மா ஏமாத்துறதுக்காக வந்து பெரியவங்களாம் பார்த்து பண்ணது தான் ஸோ ஜாதக பொருத்தம் இருந்ததுனாக்கா யாருக்கு வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இன்னொரு ஒரு டவுட்டும் இருக்கு சார் ஒருத்தருக்கு வந்து எப்ப பாரு திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு எந்த வரன் பார்த்தாலும் செட் ஆகல சிலர்லாம் பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ஆறு வயசு நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கூட திருமணம் தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம் சோ எதுனால ஒருத்தருடைய ஜாதகத்துல திருமண தடை ஏற்படுது சார் என்ன காரணங்கள்னால சார் திருமண தடை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் வந்து குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்ததுனாலோ அல்லது பஞ்சமஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தனாலோ அல்லது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலசரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமண தடை ஏற்படும் அது அடுத்த தடைனா தடை மடத்தை எடுத்துகிட்டு இருக்கும் அடுத்து திருமணம் நடக்கும் ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் அய்யன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்னிரெண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த தாம்பத்தியம் என்ற அந்த நிகழ்வுக்கு புனிதமான நிகழ்வுக்கு இடம் கொடுக்காமல் தொடர்ந்து திருமணத்தை தடை கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி அந்த மாதிரி தடை இருக்கும்பொழுது அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகருக்கு வந்து எந்த வயசில் இந்த மாதிரி திருமணம் நடக்குமோ அல்லது எந்த வயசு வரைக்கும் எந்த வயசில் திருமணம் நடக்க வேண்டிய அமைப்பு இருந்தாலும் தடை ஏற்பட்டு இருக்குதோ அந்த தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு அதற்குண்டான வழிபாடுகள் வச்சுட்டு அந்த வழிபாடு பயன் தராத வழிபாடு அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வச்சுக்கணும் நீங்கள் அஞ்சு வயசில் போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த படி படிப்பார் இந்த விளையாட்டில் விளையாடுவார் இப்படி இருப்பார் இப்படி வந்து உத்தியோகம் கிடைக்கும் தான் பேசிகிட்டு இருப்போம் அது இருபது வயசு போய் ஜாதகம் பார்த்தோம்னா திருமணத்தை பற்றி இவங்களே கேட்பாங்க பெற்றவங்களே வந்து பையனோட திருமணத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அஞ்சு வயசில் போகும்போது கேட்குறதில்ல அந்த அஞ்சு வயசுலேயே பார்த்து இந்த திருமண தடை வரக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சின்ன வயசுலேயே நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது வழிபாடுகள் மூலமாகவே அந்த வரக்கூடிய தோஷத்தை தவிர்த்து சந்தோஷமான திருமண வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் இன்றைக்கி நிறைய பேர் ஜாதக வழி தடை அப்படிங்கிறத விட தனக்குத்தானே வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிடணும் இப்போ ஒரு ஃபேஷனாக போச்சு வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான் வேலை வேலை பண்ணுறது அப்படின்ட்டு வீட்டிலேருந்து வெளியில் போனால் வீட்டுக்கு திரும்பி வருமாங்கிறது நிச்சயம் இல்லாதப்போ நீங்கள் வந்து திருமணத்துக்காக வந்து செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது செட்டில் அப்படிங்கிறது கட்டல் மெத்த பீரோ வாங்கி வச்சுக்கிட்டு சொத்து பத்து வாங்கி வச்சுக்கிட்டு வேணுங்கிற வசதியை வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு அப்படி ஆகுறதா செட்டில் கிடையாதுங்க வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் எந்த விதமான ஏற்றத்தாழ் வந்தாலும் நான் அதை சமாளிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனசு செட்டில் ஆகணும் இந்த செட்டிலுங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் வந்து வேர்வையை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அல்லது மாமனார் வீட்டில் வந்து படுக்கிற கட்டல் கூட மாமனார் வீட்டில் வாங்கி தரணும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் தன்னால் முடியும் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வருமானத்தின் மூலமாக வருமானத்தை எடுத்து உங்களுடைய மனைவியை வெகுமானமா வெச்சு பாருங்க இந்த உலகத்துல அவமானம் இல்லாத வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும்ங்கிறது என்னுடைய அனுபவமான உண்மை சார் இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்கணும் அப்படினு பாத்தீங்களா சார் இப்போ ஒரு வீட்ல வந்து ஏதோ ஒரு துக்க சம்பவம் நடக்குது இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு நாள்ல கல்யாணம் பண்ணலாம் சார் சில வீட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாங்க சிலர் ஒரு வருஷம் எந்த இதுவும் பண்ண ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ணனும் அப்படினு சொல்றாங்க சோ இதுல எது சரி சார் இதுல கேள்வி நீங்களே சொல்லி பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது நிறைய இதுல குழப்பம் இருக்கு ஒரு வீட்டில் வந்து தெரி தெரிஞ்சோ தெரியாமலோ அசுப காரியம் என்று சொல்லக்கூடிய துக்க காரியம் நடந்தது அப்படின்னா அந்த துக்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த அந்த ஒரு வருஷத்துக்குள்ள சுபகாரியம் பண்ணணும் திருமணங்கிறது கிடையாது பொதுவாக சுபகாரியம் பண்ணிடணும் அப்படிங்கிற வழக்கத்தை வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க இது அப்படி வச்சிருந்தா பரவாயில்ல ஏற்றுக்கலாம் இன்னும் நிறைய பேர் என்னங்கிறாங்க அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து இந்த மாதிரியான சுபகாரி அதாவது அசுபகாரியம் நடந்தது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து சுபகாரியத்தை நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க இதில் வந்து சாஸ்திர ரீதியாக திதி கணக்குப்படி அதி தேவதைகளுடைய கணக்குப்படி வருட தேவதை கணக்குப்படி மாத தேவதை கணக்குப்படி திதி தேவதை கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கெடுதல் நடந்தது அப்படின்னா ஒரு அசுபகாரியம் காரியம் நடந்தது அப்படின்னா ஒரு துர்மரணம் நிகழ்ந்தது அப்படின்னா அடுத்து அதே திதி வரக்கூடிய அந்த மாதத்து வரைக்கும் சுபகாரியங்களை தள்ளி வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் அசுப வார்த்தையை வந்து சொல்லணும் அப்படின்னா நிகழ்ச்சியில் வந்து கோவிச்சிக்காம இருந்தோம் அப்படின்னா ஒரு அசுப வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அசுபமான விஷயம் அசுபமாக புரியணும் அப்படின்னா அதாவது ஒரு கொட்டி சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி கொள்ளி வச்ச வீட்டில் சுப காரியங்களை ஒரு வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திர விதி அதனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே திருமணம் பண்ணணும் அதில் சுபகாரியம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அது எதுக்கு அந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரியவங்க பெரியவங்கன்னா சாஸ்திரம் சொன்ன பெரியவங்க வேறு தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய வம்சாவளி பெரியவங்க வேறு அவங்க எதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா அழுத புள்ள அழுதுகிட்டே இருக்கக்கூடாது துக்கத்தில் இருந்த வீடு துக்கத்திலே இருக்கக்கூடாது சீக்கிரமாக வீட்டில் வாழமர தோரணங்கிட்டு சுபகாரியம் பண்ணால் இந்த கெட்ட காரியத்தை மறந்துடுவாங்க அப்படிங்கிறக்காக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அப்படி யாராவது துர்மரம் அடைஞ்சாங்கன்னு வைங்களே அடுத்த நிமிஷமே வந்து மறந்துடுறாங்க அந்த காலத்துல வந்து யாராவது இறந்தாங்கன்னு வைங்களே உடன்கட்டை ஏற சொல்ல அந்த காலத்துல யாராவது இருந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு அசைவ உணவு சாப்பிடுச்சு சமைச்சு போட்டு அவங்க சாப்பிட வைப்பாங்க இப்போ அப்படி யாராவது ஒரு துர்மரம் மேற்படிச்சுன்னு வைங்களே எட்டு மணிக்கு டிபன் வேணும் எட்டு பத்துக்கு மாத்திரை வேணும் பத்து மணிக்கு காப்பி வேணும் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு வேணுங்கிற கரெக்டா டைம் லீவ் நடந்துகிட்டு இருக்குது அதனால இதையெல்லாம் நீங்க பெருசு எடுத்துட்டு இருக்க வேண்டியதில்லை எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான துக்ககாரியம் அல்லது துர்மம் வீட்டில கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு இந்த திதி அப்படிங்கறது அடுத்து ஒரு வருஷம் வரும் இல்லையா அந்த ஒரு வருஷம் கழிச்சு முதல் வருடம் சாமி கும்பிட்டு முதல் வருடம் திதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுபகாரியம் பண்ணனும் அப்படி பண்ணக்கூடிய சுபகாரியம் எந்த விதமான இல்லாமல் மிகப்பெரிய நன்மையோடு இருக்கும் அப்படிங்கறது அந்த குடும்பத்துக்கான குடும்பத்துக்கான வம்சாவளிக்குண்டான சிறப்பு நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வந்து பதினாறு நாள் துக்கத்தில் இருப்பாங்க இப்பெல்லாம் ஏழே நாளில் கூட முடிச்சிடுறாங்க மூணாம் நாளே கூட முடிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட்டான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் சோ எது ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு வந்து குறைக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தெளிவுபடுத்தினீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் கண்ட கண்ட இடங்கள்ல வாக்கிங் போறதை விட கடவுள் சன்னிதானத்தை வளம் வருவது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி நமக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க வழக்கம் போல உங்களுக்கு பயனுள்ள எபிசோடாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோங்க அதே மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக காட்டி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தொலைபேசி மூலயமாவே சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அந்த அபாயிண்ட்மெண்ட் நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒருமுறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ